அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மீல்ஸ் டுடே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ஒயிட் மசாலா ஃபிஷ் கறி, வெள்ளை மசாலா மீன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்போ ஒரே மாதிரி மீன் குழம்பு செஞ்சு போர் அடிக்குதுல்ல, அப்போ இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சீலா மீன், நெய் மீன் 250 கிராம் எடுத்துக்கிடுங்க. துருவன தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன், முந்திரி பருப்பு 10 to 12, ரெண்டையும் விழுதாக அரைச்சி வச்சுக்கிடுங்க. தேங்காய் பால் தேவையான அளவு எடுத்துக்கிடுங்க. கருவேப்பிலை, ரம்ப இலை, பச்சை மிளகாய், மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகை க்ரஷ் பண்ணி வச்சுக்கிடுங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். மீனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நாம் உப்பு, மிளகு, மஞ்சத்தூள் போட்டு மீனோட பரட்டி வச்சுக்கிடுங்க. பேனை சூடு பண்ணிக்கிடுங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பரட்டி வச்சுருந்த மீனை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் 2 நிமிஷம் பொரித்து எடுத்துக்கிடுங்க. அதுக்கு மேலே ரொம்ப பொரிச்சிங்கன்னா லப்பர் மாதிரி போயிடும். ரெண்டு நிமிஷம் பொரிச்சதும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுங்க. அதே எண்ணெயில் கருவேப்பிலை, ரம்பலையை சேர்த்துக்கிடுங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுங்க. வெங்காயம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கணும். பேனை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக மாறினதும் இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கிடுங்க. நான் இங்கே 1 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிடுங்க. அது கூட மஞ்சத்தூளையும் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிடுங்க. மசாலா பிறண்டு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கிறங்க. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாயும் மிளகுத்தூள் தான் சேர்க்குறோம். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கிறங்க. பொரிச்ச மீனை இதில் சேர்த்துக்கலாம். மீனில் மசாலா பிடிக்கிற அளவுக்கு பரட்டி விட்டுக்கிடுங்க. பரட்டி விட்டுட்டு கொதித்ததும் சிம்மில் வச்சு தம் போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் மீன் தம்முலையே இருக்கட்டும்.
அஞ்சு நிமிஷம் கழித்து க்ரஷ் பண்ண மிளகுத்தூளையும் மல்லியலையும் ஆட் பண்ணிக்கிடுங்க. அவ்வளோதாங்க, வெள்ளை மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.